ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், முள்ளங்கி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி வச்சு நம்ம சாம்பார் பொரியல் இதெல்லாம் செய்கிறோம். சட்னி ரொம்ப ஈஸியானது தான், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் சீவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம் வேணும்னா. ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், உரியூர் வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வர மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புளி, ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, இதுதான் இதுக்கு தேவை. ஸோ இது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வெங்காயம் இதெல்லாம், வெங்காயம் தக்காளி வந்து குவான்டிட்டி உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் சட்னி செய்ய போகிறேன், அதனால் நான் அது கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் நிறைய ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் மூணு பேர் அப்படிங்கிறதுனால நான் இந்தளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி தோல் சீவிட்டு நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி முள்ளங்கி வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, நிறைய பேருக்கு சின்ன பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் சட்னியாக செஞ்சு கொடுக்குறேன். ஸோ அதுக்கு இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நான் போடுறேன், ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா வறுப்பிட்டதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 மினிட் கிட்ட வறுபடட்டும், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த காய்கறி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் புளியும் வரமிளகாவும் நான் எடுத்து வச்சிட்டேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, முள்ளங்கி இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வரமிளகாவும் சாரி புளியும் வரமிளகாவும் வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஒரு கருகாமல் இருக்கும் வரமிளகா, இன்னும் கருத்துரும் உங்களால் தீஞ்சு காஞ்சி ஆகிடும். நல்லா சாப்பிட்டுருக்கோம். மற்ற எல்லா திங்ஸையும் நீங்கள் இப்போவே போட்டு வதக்கிக்கலாம். இந்த முள்ளங்கி மட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு வதங்கணும். இது சட்டைக்கு தேவையானது எப்போ இப்போவே போட்டுருங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடு. அதில் தான் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் எப்போ போட்டு வதங்கினாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது மிளகாவையும் புளியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேணால் நிறையா போட்டால் நம்ம முள்ளங்கியோட ஃப்ளேவர் தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வெண்ணெய் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படி போடலை, முள்ளங்கியோட ஃப்ளேவர் சுத்தமாக தெரியவே கூடாது அப்படின்னா நீங்கள் தக்காளி வேணால் நிறையா போட்டுக்கோங்க. இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க, ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போது ஆற விட்டுட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இது இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம், நீங்கள் சூடான சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், பசங்க சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். முள்ளங்கி வந்து மஞ்சள் காமாலைக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க, ஜாண்டிஸ். இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. தாளிச்சிட்டேன் நான், கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்துருக்கேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு செம காம்பினேஷன், தோசைக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்கு தான் செய்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.